தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தற்கொலையை தடுக்க வலியுறுத்தி வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ஒருவர் வித்தியாசமான போராட்டத்தில் ஈடுபட்டார். கந்துவட்டி சட்டத்தில் போதிய திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் அய்யலுச்சாமி என்பவர் தனது கழுத்தில் காசோலைகள் மற்றும் புரோ நோட்டு ஆகியவற்றை மாலையாக அணிந்து கையில் வண்ண வண்ண பலூன்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் வலது கரை பாதுகாப்பு சாலையை முழுமையாக சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 13 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட இச்சாலையை மழைக்காலங்களில் மட்டும் அதிகாரிகள் பெயரளவிற்கு சீரமைப்பதாக புகார் எழுந்துள்ளது. இச்சாலையை 40 மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் சேதமடைந்த சாலையை தவிர்க்க 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தனியார் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்களாக மாறி பாடங்களை நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரிய பணியின் மகத்துவத்தை உணர மாணவிகள் தாங்களே ஆசிரியர்களாகவும் தலைமை ஆசிரியராகவும் ஒருநாள் பணி செய்தனர். மாணவியருக்கு பாடம் எடுப்பது, அலுவலக கணக்கு வழக்குகளை பார்ப்பது, நெறிமுறைகளை வழங்குவது உள்ளிட்டவற்றை மாணவியர் செய்தது பலரிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாகனூரில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை கண்மாய்க்கரையில் புதைக்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணேசன் என்பவர் தனது தந்தையை அடக்கம் செய்யப்பட்ட கண்மாய்க்கரையிலேயே தாயின் உடலையும் அடக்கம் செய்ய விரும்பினார். அதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் கணேசனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பொக்லைன் உதவியுடன் அவரது தாயின் உடலை மயானத்தில் அடக்கம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கம் அரசு பள்ளியில் நடந்த ஆசிரியர் தின விழாவில் அப்பள்ளியின் முன்னாள் மாணவரான இஸ்ரோ விஞ்ஞானி கார்த்திகேயன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், எலப்பாக்கம் பள்ளியில் படித்து தற்போது இஸ்ரோவில் பணியாற்றுவது பெருமையாக உள்ளதாகவும் சந்திரயான் 3 சிறப்பாக தனது ஆய்வை நடத்தியுள்ளதாகவும் கூறினார். மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள சிற்ப கூடத்தில் தயாராகி வரும் தலைவர்கள் சிலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சிற்பி தீனதயாளன் சிற்ப கூடத்தில் முதற்கட்டமாக களிமண் மாதிரியால் செய்யப்பட்டுள்ள சிலைகளின் மாதிரிகளை முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்து சிற்பிக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். வி பி சிங்கின் 9 உயர முழு உருவ வெண்கல சிலை மாநில கல்லூரிகளிலும் 3.5 அடி உயர கருணாநிதி அண்ணா சிலைகள் நினைவிடங்களிலும் வைக்கப்பட உள்ளன. தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துக்காச்சி கிராமத்தில் வசிக்கும் சுல்தான் அப்துல் சமது என்பவரது வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதில் ஒரு குண்டு வெடித்ததில் அங்கிருந்த செடி கொடிகள் எரிந்தன. மற்றொரு குண்டு வெடிக்காததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அருகே தரம் இல்லாத சாலை போடப்பட்டதால் சாலை சேதமடைந்தது. ரூப நாராயண நல்லூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் தார் சாலை போடப்பட்டது. ஆனால் தரம் இல்லாத பேப்பர் போல் தரமற்ற சாலை போடப்பட்டதால் ஒரே வாரத்தில் சேதமடைந்து கையில் வந்தது.
இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் தரமான சாலையை போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநரிடம் கருத்து கேட்டதற்கு விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தாா்.